யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ட்ரான் கேமரா மூலமா வீடியோ எடுக்கப்பட்டது தான் இந்த சில காட்சிகள். இந்த வீடியோ எல்லாம் பாக்குறப்ப எப்பற வாழ்க்கையில இது மாதிரி நடக்குமா அப்படின்ற மாதிரி நீங்க ஆச்சரியப்படுவீங்க. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் நீங்கள் முதலாக பார்க்க போகிறது, உங்கள் பாய் ஃப்ரெண்டோட நீங்கள் வெளில போனீங்கன்னா ஒரு ஜாக்கிரதையான ஒரு இடத்துக்கு போய் சாப்பிடுங்க. ஏன்னா இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் தான் ட்ரெயின் ரெஸ்டாரண்ட், அதாவது லைவாக ட்ரெயின் போகிறத நீங்கள் பார்க்க முடியும். அதே சமயம் நீங்கள் லைட்டாக அது மேலே பட்டாலும் நீங்கள் தெரிச்சிருவீங்க. த்ரில்லிங்காக சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி இடத்துக்கு கூட நீங்கள் போகலாம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது என்னென்ன தண்ணியெல்லாம் சர்ஃபிங் பண்ணிட்டு வராங்களே நீங்கள் நினைக்கலாம். இது மலை உச்சியிலேருந்து சர்ஃபிங் பண்ணிட்டு வராங்க. ஐயோயோ அப்படின்ற மாதிரி கீழே விடுறப்ப ஒருத்தவனுக்கு பேராஷூட் ஓப்பன் ஆயிடுச்சு, இன்னொருத்தவனுக்கு பேராஷூட் ஓப்பனே ஆகல. இந்த ஒரு நிமிஷம் தான் ரொம்ப திக் திக் நிமிஷம். நல்லவேளை அவனுக்கு பேராஷூட் ஓப்பன் ஆயிடுச்சு, நல்லபடியாக பறந்துட்டான். கஞ்சிஸ்ட் அதிகமாக இருக்குது. விநாயகர் கோயிலை சுற்றி மூணு சுற்று வந்தால் சரியாக போயிடும். நம்ம எல்லாருமே வாலிபாலுன்றது ஒன்று விளையாண்டுருப்போம். அது ரொம்ப சின்ன பாலாக இருக்கும். இது என்னடா இவ்வளோ பெரிய பாலாக இருக்குது. இந்த பாலுக்கும் அதே ரூல் தான், யார் கீழே விட்டாங்களோ அந்த டீம் வந்து அவுட்டு. இது பாலா என்ன பலூனாடா இவ்வளோ பெருசாக இருக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த டீம் தோத்துடுச்சு. உங்களுக்கு பாலில் விளையாட பிடிக்குன்னா கீழே மறக்காமல் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிவிடுங்க. காலையில் ராசி பலனில் சந்திராஷ்டமும் வாயை திறக்கவே கூடாதுன்னா ஏதாச்சும் இருக்கணும். இந்த பறவைகள் அப்போ அந்த சைடு போயிருக்கே கூடாது. ஒட்டுமொத்த ஷார்க்கும் அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த பறவையும் வேட்டையாடுறதுக்காக இப்படி வாயை பொழந்து திறந்து வருது. நல்ல வேலை இன்றைக்கி ஷார்க்குக்கு சந்திராஷ்டமும் இல்லை, வாயை திறந்ததுக்கு லக்க ஏதோ மாட்டுச்சு. இந்த வீடியோவில் அடுத்ததான் பார்க்க போகிறது, இது ஏதோ சினிமா எஃபெக்ட்லாம் நினச்சிக்காதீங்க. ஒரு இடத்துல சமய தீ பிடிச்சிக்கிச்சு, இதை அணைக்க தான் இந்த ஃபயர் இன்ஜினியர்ஸ் அங்கே போயிருக்காங்க. அதை பார்த்துட்டு சுவாரஸ்யமாக இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அணைக்க சொன்னால் அணைக்காம அடுத்து அடிக்கிற மே மாதம் வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வரைக்கும் இழுத்துக்கிட்டு வருது. அப்போ பனி குடும்பமாக உருகாமல் இருக்கும். அப்படி உருகி உருகி போனதடி அப்படின்னு சொல்லி அந்த பனிப்பாறைலாம் உருகி அப்படியே அங்கே ஒரு பெரிய அலையை உருவாக்கி அங்கே மூணு கப்பலி கதிகளங்க வச்சிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அது நம்ம பார்க்க போகிறது இதனால் ரொம்ப பார்க்க வித்தியாசமாக இருக்குது. ஏதோ ஃபேக்ட்ரியில் ஏதோ பண்ணுறாங்களேன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரயில்வே ட்ராக்காம். அந்த ரயில்வே ட்ராக்கு அசம்பிள் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா கூட ரயில்வே வந்து கவுந்துரும் போல. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிக்கிறது பாரு. இன் கமெண்ட்ல ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானாச்சும் இதை கண்டுபிடிச்சிருக்கேன், நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படி கமெண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறவங்கள நான் சொல்கிறேன். என்னடா பார்க்க ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே கெக்கச்சக்கமான குட்டி குட்டி ஒன்று எறும்பு மாதிரி ஒன்று ஒரு பெரிய சூறாவளி கிளம்பியதே அது மாதிரி ஒரு ஃபார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னடா இந்த பொண்ணு மண்டையை பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்ட்டு யோசிக்காதீங்க. இந்தியன் டூ கெட்டப்லாம் கிடையாது, இவங்க வேறு ஏதோ படத்துக்காக மேக்கப் போட்டுட்டு இந்த மேக்கப்பை கலைக்கிறப்ப எடுக்க போகிற வீடியோ தான் இது. பார்க்க ரொம்பவும் அமேசிங்காக இருக்கா. அக்காவோட ரியாக்ஷனும் பின்னாடி மேக்கப் மேன் பண்ணுற ஆக்ஷனும் தான் இந்த வீடியோட ஹைலைட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இவன் மேக்கப்பை பிச்சு எடுத்துட்டாங்க, பிச்சு பிச்சு எடுத்துட்டாங்க. இங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஆஃப் ராமா பார்த்துட்டு வாகாய் வாகாய் வாழ்கிறேன் அந்த மாதிரி சொல்லி நடுக்கடலில் போயிட்டு இந்த மாதிரி மீனுங்களை சுற்றி வீடியோலாம் எடுக்க வச்சுருக்காரு. அவர் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டு சம லைக் சம வியூஸ் எல்லாம் வாங்குறதுக்காக அதே மாதிரி போடுறாரு, வியூஸ் லைக்ஸும் வருது. ஆனால் இந்த மாதிரி கடலுக்கு போவதான் கிட்டத்தட்ட 50,000 ரூபா செலவு பண்ணிட்டார். ஆ சார் மாயமில்லை மந்திரமில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கிற பெரிய காற்றுக்கும் அடிக்கிற அலைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நெருப்பு அணையாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அது எப்படின்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இது எடிட்டிங்னு மட்டும் சொல்லாதீங்க, ஏன்னா நெருப்பு அங்கே போனோடனே தண்ணி ஒன்று ஒன்று பொசுங்கிடுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு இன்னுமே இன்ட்ரெஸ்டிங் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மலை கொஞ்சம் கொஞ்சமாக நொறுங்கி அப்படி கீழே விழுற ஸ்டேஜுக்கு போகுது. அங்கே ஒன்று ஒன்று ஸ்லோ மோஷனில் பார்க்குறப்ப அப்படியே நம்மளுக்கு ரொம்பவும் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஆனால் இது மாதிரி மலைகள் அழிஞ்சு போகிறது நல்லதே கிடையாது. ஏன்னா மலைகள் அழிஞ்சு போச்சுனாலே காடுன்னு ஒன்று இருக்காது, காடுன்னு ஒன்று இல்லைன்னா நம்மளுக்கு மழை ஒன்று வராது. அதனால் வெயில் நம்மளை இன்னுமே சுற்று அரிக்கும். என்னடா மவுண்ட் ரோட்டில் டிராஃபிக்கா அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. ஆனால் இது மவுண்ட் ரோட்லாம் கிடையாதுங்க, இது வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு காட்சி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி தான் இந்த மாதிரி டிராஃபிக்கே ஆகாமல் டிராஃபிக் ஜாமே ஆகாமல் இப்படியெல்லாம் போகிறாங்கன்றது எனக்கு தெரியல. யாரா இவன் கீழே உட்கார சொன்னால் மேலே உட்காந்துக்கிட்டு சறுக்கிட்டே கீழே விழுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பின்னாடி எல்லாருக்குமே ஒரு சேஃப்டிக்கு ஒரு பேக் இருக்குது. அந்த பேக் ஓப்பன் பண்ணனே பேராஷூட் வந்து இவங்க எல்லாருமே காப்பாற்றிடும். அடுத்து இந்த ஒரு ட்ரானில் எடுக்கப்பட்ட ஒரு காட்சியை பாருங்களேன், கழுகு அப்படியே அந்த ஒரு ட்ரானை கவுத்து போட்டுடுச்சு. வல்லவனுக்கு ஒரு புல்லும் ஆயுதம்ன்றாங்களே, இங்கே ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை வச்சு ஏதாவது அறுக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. பிளாஸ்டிக் ஷீட்டை வச்சு இங்கே ஒரு கத்திரிக்கோளோட அந்த ஹேண்டில் பிடியே வந்து அறுக்கிற அளவு ஷார்ப்பு கொண்டது அந்த ஒரு பிளாஸ்டிக். அதனால் ஒரு துரும்பு கூட நம்மளுக்கு ஒரு இரும்பாக பயன்படும் அவசர நேரத்தில். இங்கே ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராமில் சாட்டிஸ்ஃபைங் வீடியோ போடுறதுக்காகவே இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து வியூஸுக்காக பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்குறப்ப செம்மையாக இருக்குல்ல, பலூன் உள்ள கலர் தண்ணி நிரப்பி அந்த கலர்லேயே வந்து தண்ணியை வெடிக்க வைக்கிறப்ப டும் டும் அப்படி வெடிக்கிறப்ப செம்மையாக இருக்குது. என்னடா சங்குலேருந்து ஏதோ ஒன்று வெள்ளை வெள்ளையாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஒரு நத்தையோட எக்ஸ். இந்த நத்தை வந்து முட்டை போடுறது தான். என்னடா தப்பாக சொல்கிறேன்னே நினச்சிக்காதீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் அதாவது நத்தை முட்டை போடுமான்ற ஒரு விஷயமே நீங்கள் இப்போ தான் தெரிஞ்சுப்பீங்க. இங்கே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப நாள் கழித்து பிக்னிக்காக வெளில வந்திருக்காங்க. ஒரு எல்லையடைய கூட நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே ஒரு கழுகு டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து ஓடிடுச்சு.
பைக்கார ஸ்கூட்டிக்காரன் ஹெல்ப் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஒரு ஆட்டோக்காரன் இன்னொரு ஆட்டோக்காரன் ஹெல்ப் பண்ணி பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி ஒரு ஷிப் இன்னொரு ஷிப்பு ஹெல்ப் பண்ணி பார்த்துருக்கீங்களா. இங்கே ஒரு ஷிப் பின்னாடி கயிறு கட்டி இன்னொரு ஷிப்பை எடுத்துகிட்டு வருது, ஆனால் அந்த ஒரு நேரத்தில் அந்த ஷிப் கவுந்துருச்சுன்னு நினைக்கிறப்ப அந்த ஒரு ஷிப் கம்பீரமாக ஏஞ்சி வந்து நிற்கிது. அதுதான் இந்த ஒரு வீடியோ. என்னடா பார்க்க வெள்ளை வெள்ளை குட்டி குட்டியோன்னு இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே நூற்றுக்கணக்கான கொக்கு மற்றும் புறா டக்குங்க. இது எல்லாமே ஒன்று ஒரு ஒரு சைடில் போகிறப்ப ஏதோ ஜெட்டு பறக்கிற மாதிரி செம்ம சூப்பராக சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குல்ல. இதெல்லாம் பார்க்குறதுக்கு கண்கொள்ளாக காட்சி. இது எல்லாமே நம்ம வீடியோஸில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். அதனால் இப்போயும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த அக்கா என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பெரிய பெரிய பீர் எல்லாமே அந்த கேன் உள்ளே ஊற்றிட்டு ரெண்டு மூணாக சொல்லி அப்படியே தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே என்ன ஆகுதுன்றத பாருங்களேன். நம்ம எல்லாருமே ஏன் நான் கூட தான் நினச்சேன் அவங்க மொத்தத்தையும் போய் கீழே போட்டுருவாங்க, எப்படி இவங்களால் இவ்வளோ தூக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா அவங்க நல்லபடியாக தூக்கிட்டு போய் சர்வ் பண்ண போயிட்டாங்க. அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு இருக்கிற ஒரு பலம் ஆணுக்கும் சமம். இங்கே ஒரு தொப்பி போட்ட அங்கிள் என்ன பண்ணுறாருன்றத பாருங்கள். மேலே ஒரு நெட்டு, ஒரு கீழே ஒரு ஏணி, கடகடன் ஏறிக்கு போய் டக்குன்னு அங்கேருந்து மாட்டி ஒரு ஏணி போட்டு அடுத்தடுத்த ஃப்ளோர் ஏறுறாரு. இதுதான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சொன்னல. அடுத்து இந்த ஒரு காட்சிங்களை பாருங்களேன். ஏதோ சங்கர் படத்தில் எடுத்தப்பட்ட ஷூட்டிங்னு நினச்சிக்காதீங்க. இது எல்லாமே ஒரிஜினல் பில்டிங்ஸ். இது எல்லாமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து புதுசாக கட்டட கட்ட போகிறதுனால இது மொத்தமும் அழிச்சா தான் வேறு கட்டட கட்ட முடியும். இது ரொம்ப பழசாயிடுச்சுன்றதுக்காக அதை வெடிக்க வைக்கிறாங்க. அப்போ வெடிக்க வச்ச ஒரு சில காட்சிக்கு தான் இதோ பார்க்கவே செம்ம பயங்கரமாக இருக்குல்ல. படத்தில் கூட இப்படிலாம் எடுக்க முடியாது, ஏன்னா இது எல்லாமே ஒரிஜினல். இங்கே ஒரு ஆள் பள்ளத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறான்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் இருக்குது, இந்த இடத்த தாண்டி தான் ஒரு வழிக்கு போக முடியும். அப்போ இந்த ஒரு ஆள் அவன்கிட்ட இருக்கிற பலகையை கொண்டு வந்துட்டு அங்கே இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் உதவி பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அவங்க வரவங்கெல்லாம் இவனுக்கு சில பணம் தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புல்லை காட்டு, இந்த காரை வந்து மோத போகுதுன்னு நினச்சோம், ஆனால் டக்குன்னு இதை பார்த்து முறைச்சிட்டு ஓடிச்சு திரும்பி. எல்லாருமே ட்ராம்போலின்றது ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். இங்கே குதிச்சு எவ்வளோ அளவு தூரம் ஜம்ப் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்களாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இங்கே ஒருத்தர், நான் வாயில் ஜூஸ் பாட்டில் வச்சுக்கிட்டே மியூசிக் வாசிப்பேன், நான் எவ்வளோ திறமையானவன்றதை அவர் வாயில் வச்சுக்கிட்டே வாசித்த விதத்தை நீங்கள் பார்க்கலாம். இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் நேரத்தில் ஜூஸை குடிக்கிற அந்த டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. அந்த நேரத்தில் மக்களை என்டர்டைன் பண்ணுன்றதுக்காகவே ஜூஸை குடிச்சிக்கிட்டே வாசிக்கிற இந்த ஒரு மனுஷன் எவ்வளோ நல்ல மனுஷன். இப்போல்லாம் யாரை பார்த்தாலும் ஜிம் போயிட்டே தான் இருக்காங்க. சரி, நானும் ஜிம்முக்கு போக முடியாது, அதனால் நான் இங்கேருந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு ஒரு பூனை எக்ஸசைஸ் பண்ணுறதை பாருங்கள். ஆனால் இந்த பூனை பண்ணால் சிக்ஸ் பேக்ஸ் வருமா வராதா? இங்கே நீங்கள் அதி புத்திசாலியாக பார்க்கலாம். அதாவது இங்கே ஒரு பெரிய ஸ்டேடியத்தில் உட்காந்துட்டு லைவாக மேட்ச் பார்க்காம அந்த மேட்சை ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கேமராவில் எடுக்கப்பட்ட இந்த ஒரு காட்சி நம்ம மனசை பத பத வைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலை வந்து அப்படியே வந்து உருகி உடையுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே பெரிய பெரிய பாறைகள் மாதிரி தானே இருக்குது. ஆனால் இந்த இடத்துலையும் ஒரு பெரிய ஹைவே மாதிரி இருக்குது. மக்கள் இங்கேயும் நடந்து போயிட்டு தான் இருக்காங்க. இந்த வழியை பார்க்க ரொம்பவும் புதுசாக அமேசிங்காக இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போட்லேருந்து ஒரு உதவிக்காக ஒரு பெரிய கப்பலை வந்து ஹெல்ப்க்கு கேட்குறாரு. அந்த கப்பலில் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு ஏணியை போடுறாங்க. டக்குன்னு அவர் அந்த ஏணியை பிடிச்சி ஏறிடுறாரு. நல்ல வேலை தப்பிச்சிட்டாரு. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, சீ யூ.